வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுத. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினம், தெய்வீகமான புதன்கிழமை, புதன் என்ற கோள் கல்விக்கான அதிபதி. கல்வியின் மூலமாக நாம் அறிவை பெருக்கிக் கொள்ள ஒரு மிகச்சிறந்த நாள் இன்று. அதிலே ஆன்மீக கல்வியிலே நாம் எல்லோரும் ஒரு மாணவர்கள். எப்பொழுதுமே நாம் ஒரு மாணவர்கள் என்ற ஒரு மனோநிலையும் நமக்கு இருக்கணும். அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. நான் உங்கள்கிட்ட ஆசிரியராக நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க ஆசிரியராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மாணவர்களிலிருந்து நீங்க ஆசிரியர் என்ற ஒரு கண்ணோட்டத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம ஆசிரியர்லிருந்து ஒரு மாணவர் என்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் நம்ம இருக்கணும். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று இருக்கும்போது ஞானிகளே அறிதோறும் அறிதோறும் அறியாமை கண்டற்றார் என்று சொல்றாங்க. அவங்க அறிந்து கொள்ளும் போது அறிந்து கொள்ளும் போது இன்னும் எனக்கு நிறைய அறியாமை இருக்கிறது, அறியாமை இருக்கிறது அப்படிங்கிறத ஞானிகளே உணர்றாங்கன்னு சொல்றார் வள்ளுவர். வள்ளுவருக்கே இன்னும் தெரிய வேண்டியது இருக்கும்னா நமக்கு எம்மாத்திரம். அப்ப நமக்கு எப்பவுமே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நாம வந்து விடக்கூடாது. இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில எப்பொழுதுமே நம்ம இருக்கணும். அது ஒரு ஆசிரியருக்கான ஒரு அடிப்படையான ஒரு தகுதியாக கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரி, அந்த விதத்துல அம்மா, இந்த மெசேஜ் எந்தெந்த குரூப் ஷேர் பண்ணீங்கம்மா? 131 பேர் இருக்கிறாங்க, நம்ம மொத்தமே 100 பேர் தானே. ஐயா, நம்ம பயிற்சி குரூப் மட்டும் தானே பண்ணலாம். ஐஏபி இரண்டாவது குரூப்புக்கும் அனுப்பி இருக்கோம் ஐயா. அவங்களுக்கு எதுக்குமா அனுப்புனீங்க? அவங்களுக்கு இது வேண்டாம், அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குல்ல. சரி, இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, இனிமேல் புதன்கிழமை அவங்களுக்கு வேண்டாம். இல்லைங்க, நம்ம அந்த சென்னை ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நேத்துக்கு நீங்க சொன்னீங்க, அதுக்காக போட்டிருக்கோங்க ஐயா. மத்தபடி போடுறது, சரி ஓகே, சரி ஓகே, அப்போ அத ஓகே. பத்தி இன்னைக்கு பேசணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக போட்டோம். சரி ஓகே, சரி ஓகே, சரி ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, நான் அப்ப அந்த நிகழ்ச்சியை பத்தி இப்ப அன்பர்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிறிய சிந்தனையை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி சென்னையில ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக நான் அங்க வர்றேன். நம்ம இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர், இறை ஆசிரியரா இருக்கிறாங்க அவங்க. அவங்க கணவன் மனைவி இருவருமே நல்ல சர்வீஸ் மைண்டோட பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப திருமண விழாவுக்கு அங்க வர்றோம். காலையில 6 மணிக்கு மேரேஜ், 10 மணிக்கு 10 to 12 ஃபங்க்ஷன் நிறைவாகும். இங்கிருந்து அவ்வளவு தூரம் வர்றோம். வர்றப்ப அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரை அல்லது ஒரு 7 மணி வரை நம்ம மக்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு சிந்தனை நாம கொடுக்கலாம், மக்களை எல்லாம்
ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொற்பொழிவு மாதிரி கொடுக்கலாம், எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுதல் வந்தது. அங்கே வர்ற காரணத்தினால அதைய நம்ம பயன்படுத்திக்கலாம். அதற்கு சென்னை சார்ந்த அன்பர்கள் ஏதாவது இடம் இருந்தால் நீங்க சொல்லலாம், இல்லை உங்களுடைய இல்லங்களிலே ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரியான இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நாம வந்து அதை வந்து ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்ப இங்க இருக்கிற அன்பர்கள் சென்னையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம அப்படி நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிந்த இடங்கள் இருந்ததுன்னா ஒரு சமுதாய கூடம் அந்த மாதிரி ஏதாவது இடம், இல்லது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு சின்ன ஹால், நம்ம வந்து பெரிதா பணம் கொடுக்காம ஒரு இலவசமா ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாம வந்து அதை வந்து நிச்சயமா ஏற்பாடு பண்ணலாம். யாராவது ஒரு இல்லத்துல அவங்களோட ஹால் பெருசா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கார் ஷெட்டு கூட பெருசா இருக்கலாம், அப்படி இருந்தா கூட நாம வந்து அதைய பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? வர்ற 19ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் இருக்குது. அதுல உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு, இங்க பண்ணலாம் ஏற்பாடு பண்ணலாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி உங்களோட சப்போர்ட் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இணைஞ்சு வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்றதுக்காக கேட்குறோம். இதுதான் மெயின். இப்போ எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மீட்டிங்க்கு வர சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா நம்ம நிறைய அன்பர்கள் ஆசிரியர்கள் இதுல இருக்கிறோம் இல்லையா. சென்னையில நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப அவங்களுக்கு அந்த அன்னைக்கு தேர்வு வேற இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாம் கூட ஈவினிங் தான் முடியுதுன்னு சொன்னாங்க. ஈவினிங் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 5 o'clock முடிஞ்சா ஒரு 6 o'clock குள்ள நீங்க எல்லாரும் அரேஞ்ச் ஆனீங்கன்னா நம்ம பாக்குறோம்னா பார்க்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டியது இல்லை. பட் புதிய அன்பர்கள் கொஞ்சம் பேரை வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நம்ம பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன் ஃபியூச்சர் பயிற்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டவுட் செஷன் மாதிரி, அதை ஒரு எல்லாருமே இணைஞ்சு பண்ணுற மாதிரி ஒரு டீ மட்டும் அந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு நாம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. அதுக்காகத்தான் மெயினாக எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம். எந்த இடம்ங்கிறது மட்டும் இப்போ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் சொல்லுங்க. ஒரு 50 பேர் மினிமம் இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் நமக்கு ஓகே. இதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக எல்லாரையும் வர சொன்னோம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இதைய கொஞ்சம் யோசிச்சுட்டு கூட சொல்லுங்கள். நீங்கள் அவங்க கனகாமா நம்பர் இருக்கும், இல்லாட்டி என்னோட நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாகவே கூப்பிடலாம். நான் எல்லோரும் ஃபோனும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதைய. சரிங்களா? ஓகேம்மா. ஓகே அம்மா, இது ஓகே தானே? வேறு எதாவது சொல்லணுமா? இடம் வந்து அடையார். ஆமா, ஒரே நிமிஷம், இது இடம் மட்டும் ஒரு டைம் சொல்றேன் நான். மருந்தீஸ்வரர் கோயில்னு சொன்னாங்க. ஆமா, கரெக்ட்மா, கரெக்ட். மருந்தீஸ்வரர் கோயில்ல மேரேஜ். மேரேஜ் வந்து மருந்தீஸ்வரர் கோவில் தான். அது வந்து 6 to 7:30 மருந்தீஸ்வரர் டெம்பிள், திருவான்மையூர், சென்னை. அதுக்கு அடுத்தது வந்து 9 to 12:30 வந்து கிங்ஸ் கிராஸ் ரெசிடென்சி, 3rd Avenue, அடையார், சென்னை. சரி, அடையார் 3rd Avenue அந்த அவங்களோட 9 to 12:30 ப்ரோக்ராமு. ஆக்சுவலாக எனக்கு ட்ரெயின் வந்து எந்த மாதிரி டைமிங்கில் கிடைக்கும்னு தெரியல.
முடிஞ்ச வரைக்கும் நாம நான் அந்த 6 மணி நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதனால் அது 12:30 வரைக்கும் அங்கே ப்ரோக்ராம் இருக்கும். மதிய லஞ்சுக்கு மேலே நம்ம எங்கே பக்கத்தால் நான் வரணுமோ வந்துக்கலாம். இடம் எங்கே அவைலபிள் கிடைக்குதோ அங்கே நம்ம வந்துக்கலாமா. நான் வர்ற இடம் அடையாது. சரி, நீங்களும் வர்றதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடமா கூட செலக்ட் பண்ணலாம் நம்ம. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஓகே சரிம்மா. ஓகே ரைட், இது ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோம். நம்ம அடுத்தது ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வந்து செல்லலாம். சிந்தனை அப்படின்னா நிறைய ஆசிரியருக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதியில ஒரு விஷயம் என்னன்னா புத்தகங்கள் படித்தல். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆசிரியர்களுக்கு. ஏன்னா நம்ம என்னதான் நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அந்த புதிய புதிய விஷயங்களை நாம கற்றுக்கொண்டே இருக்கும்போதுதான் ஒரு கருத்துல நம்மளோடது வந்து புதுமைத்தன்மை இருக்கும். ஒரே கருத்தை நீங்க பல்வேறு விதங்கள்ல சொல்ல முடியும். இன்னும் மகரிஷி அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் இன்னும் பல்வேறு விதமான கோணங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அவங்க ஞானத்தை முழுசா கொடுத்தாலும் அதற்கு பல்வேறு விதமான கோணங்கள் இருக்கு. அந்த கோணங்கள்ல நமக்கு பல கோணங்கள்ல நமக்கு வந்து அந்த திறப்புகள் நிகழும், ஞான திறப்புகள் நிகழும். சரிங்களா? அந்த விதத்துல நூல்களை படிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருடைய உங்களோட ஹேபிட் என்ன, உங்களோட ஹாபி என்னன்னு கேட்பாங்க இல்லையா நிறைய பேர். அதுல வந்து பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆசிரியருடைய முதல் ஹாபி என்னவா இருக்கணும்னா புத்தகம் படிக்கிறதா இருக்கணும். நான் கூட உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதம் மாதம் கொடுக்கிற உரைய ஒரு புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தினுடைய சிந்தனைகளை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிதானுங்களா? ஏன்னா ஒரு ஒரு இப்போ நாம இப்போ ஒரு ஒரு 60, 70, 80 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 80 ஆசிரியர் இருக்கிறோம் உதாரணத்துக்கு, நல்ல ஃப்ளோவில் வந்து 80 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 80 பேர் நீங்கள் அந்த 20 நிமிட உரை கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 புத்தகங்களை படித்த அறிவை நாம பெற முடியும் அந்த வகுப்பு அட்டன் பண்ணா. நல்லா புரிஞ்சுங்க. சரிதானுங்களா? இப்போ ஒரு 80 புத்தகங்களுக்குள்ள என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிற சாராம்சத்தை நாம ஒரு 80 பேருடைய சொற்பொழிவுல நம்ம கேட்குறோம் அப்படின்னா உண்மையாலுமே அது ஒரு பெரிய நல்ல விஷயம்தான். அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். மகரிஷியோட கான்செப்ட் பேசலாம், ரொம்ப நல்லதுதான். இல்லாட்டி மகரிஷியோட நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் மகரிஷியோட கான்செப்ட் லிங்க் ஆயிடும். எந்த புக்கு நீங்க எடுத்து படித்தாலும் சரி. சரிதானுங்களா? அப்போ அந்த புக்கில் மகிழ்ச்சி சொல்ற கருத்து எந்த இடத்துல எப்படி அது விளக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து நீங்க சிந்திச்சு சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதே போல நான் இன்னைக்கு சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, நாம ரெகுலராக தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். விவேகானந்தரோட ஒரு வார்த்தை, நம்முடைய எண்ணங்களை கவனியுங்கள், அவை உங்களுடைய சொற்களாக மாறுகின்றன. சொற்களை கவனியுங்கள், அவை உங்களுடைய செயல்களாக மாறுகின்றன. செயல்களை கவனியுங்கள், அவை உங்கள் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களை கவனியுங்கள், அவை உங்கள் வழக்கமாக மாறுகின்றன. வழக்கங்களை கவனியுங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றது. இது ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மிக மிக அற்புதமான ஒரு உயர்ந்த ஒரு ஞான சிந்தனை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மகரிஷி எல்லா மகன்களும் அதான் சொல்றாங்க, உன்னோட மொத்த வாழ்க்கையுமே என்ன அப்படின்னு பார்த்தா உன்னோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் தான் லைஃப். நம்ம ரெகுலரா என்ன செயலை செஞ்சுட்டு இருக்கோமோ அதுதான் லைஃபா இருக்கு.
அந்த ரெகுலரா செய்யற அந்த வழக்கம் அப்படிங்கிறது வந்து பழக்கத்திலிருந்து வந்ததுதான். சரியான ஒரு சின்ன குழந்தைக்கு எந்த பழக்கமும் இல்லை, நம்ம எல்லாவற்றையும் பழக்கப்படுத்தி அதனுடைய வாழ்க்கையாக மாற்றுகிறோம். ஒரு இஸ்லாமியர் தொழுவதை பழக்கமாக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாத்துறார், ஒரு கிறிஸ்துவர் ப்ரே பண்றத வாழ்க்கையின் பகுதியாக மாத்துறார், ஒரு ஹிந்து கோவிலுக்கு போறத பழக்கி வாழ்க்கையினுடைய பகுதியாக மாற்றுகிறார். எல்லாருமே பல்லு விளக்கறது ஒரு பழக்கமாகி வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக, குளிக்கிறதை ஒரு அங்கமாக, தொழில் செய்வதை ஒரு அங்கமாக, புரிய. அப்ப ஒவ்வொரு விஷயமும் பழக்கம்தான் வழக்கமாகி வாழ்க்கையாகுது. அப்ப அந்த பழக்கத்துக்கு எது அடிப்படைனா செயல் தான் அடிப்படையா இருக்கு. செயலுக்கு எது அப்படி அடிப்படையா இருக்குன்னா நம்முடைய எண்ணமும் சொற்களும் அடிப்படையாக இருக்கிறது. இப்ப அதனால மகிழ்ச்சி என்ன மாறாதுன்னு ஒரு உயர்ந்த கான்செப்ட் கொடுத்து மொத்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான சூத்திரமா கொடுத்துட்டாங்க. ஆனா எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்றதுல இன்னும் சேலஞ்ச் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நம்ம அதற்கு அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. இதுல நான் என்ன சொல்றேன்னா, சொல் ஆராய்தல் மற்றும் செயல் ஆராய்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே எண்ணம் ஆராய்தலுடைய ஒரு சிறு பகுதி தான். சொல் ஆராய்தல் அப்படின்னா நம்ம எண்ணம் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான பகுதியா இருக்கு. பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வெளிப்படுது, அது உட்கார்ந்து கவனிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக மாதிரி இருக்கு. சரிதானுங்களா? ஆனா அதுலதான் அத்தனை விஷயம் அடங்கி இருக்கு. பட் அதுக்கு அடுத்த நிலை அந்த எண்ணம் வந்து சொல்லாக மாற்றம் பெறுது. அப்ப நம்ம அந்த சொல் ஆராய்தல், நான் பேசுகின்ற சொல் சரியான சொல்லாக இருக்கிறதா? சரிதானுங்களா? அந்த சொற்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குதுங்கிறத மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திர சொல்லை வைத்து அவர் பயன்படுத்தி இருக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்கிறத வந்து மகரிஷிக்கு முன்னாடி மகரிஷிக்கு பின்னாடின்னு கூட அதை பிரிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்தும் பயனும் என்ற ஒரே ஒரு சிந்தனையில, வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அலை, அந்த அலைக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுல ஐந்து விதமான தத்துவங்களை சொல்லி, அப்ப நீங்க எந்த ஒரு சொல்லை பயன்படுத்தினாலும் அந்த சொல் மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல் என்ற ஐந்து தத்துவங்களுக்கும் உடன்பட்டதாக இருக்கிறது. அப்ப நீங்க நல்ல சொல்லை சொல்லும் போது அதனுடைய பலனை பல மடங்கு பெறுகிறீர்கள், தீய சொல்லிலும் அதேதான் நடக்கிறது. அப்ப உங்களுடைய சொல்லிற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு தான் மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த மந்திர சொல்லை வந்து நம்ம இவ்வளவு தூரம் உயர்வாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறோம். ஆனாலும் சொல்லிற்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொண்ட நாம பேசுகிற சொல்களை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோமா? நம்ம ரெகுலரா நம்ம என்ன பண்ணணும்னா, வாய்ப்பு இருந்தா நம்ம பேசுறப்ப வல்லாம் ஒரு ரெக்கார்டு போட்டுக்கணும். இப்ப நான் பேசுறது இப்ப ரெக்கார்ட் ஆகுது பாத்தீங்களா? அது மாதிரி நான் இங்க பேசுறப்ப ரெக்கார்ட் ஆகுதுங்கிறதுனால கவனமாக பேசுறேன், தவறான வார்த்தைகளை கையாள்றது இல்லை, இன்னும் நம்மளை நல்லவன்னு சொல்ற அளவுக்கு அந்த பேச்சு வருது. ஆனா இதே விழிப்பு நமக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லை. இதை நீங்க ஒரு 144 பேர் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தினால, இந்த 144 பேருக்கும் நான் வந்து என்னை தவறானவன் சொல்லிவிடக் கூடாதுங்கிற காரணத்தினாலும் இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா வருது. ஆனா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இறையாற்றல் கவனித்து கொண்டேதான் இருக்குது. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இறையாற்றல் என்ன பண்ணிட்டே இருக்குங்க, கவனித்து கொண்டேதான் இருக்கு. இன்னும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பதிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் முழுக்க நம்ம பேசுற வார்த்தை சென்று கொண்டிருக்கிறது, இறையாற்றல் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். இது உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப
கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். நாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். கள்ளம்னா திருட்டு அப்படின்னு அர்த்தம்னு கூட வச்சுக்க வேண்டாம். தேவையில்லாத செயல்கள், தன்னையோ பிறரையோ துன்புறுத்தக்கூடிய செயல்கள், இது எல்லாமே கள்ளத்துல நீங்க வச்சுக்கலாம். அப்ப இது நம்ம எப்போ பேசுவோம் அப்படின்னா, நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. உதாரணத்துக்கு எப்பவுமே நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த சிசிடிவி கேமரா எப்பவுமே என்னை கண்காணிக்குதுன்னா என்னோட செயல் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு ஆங்கில படம் கூட நான் பார்த்தேன், ஒரு நல்ல படம். அவரை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே ஒரு தீவுக்குள்ள அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஃபுல் வாட்ச், அது ஒரு வீடியோ ப்ரோக்ராம் ஆக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த படத்து பேர் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதாவது ஒரு குழந்தைய ஒருத்தர் ஒரு தீவுல கூட்டிட்டு போய் அந்த குழந்தையில இருந்து அவன் மனித வாழ்க்கை முழுக்க லைவ் ஷோவா டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அவன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சுத்தியும் வந்து நாடகம், சுத்தியும் வந்து எல்லாமே அவங்க செட் பண்ணது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சுத்தியுமே அவங்க செட் பண்ணது. ஒரு வீதி இருந்தா அதுல மக்கள் நடக்கிற மாதிரி அந்த படப்பிடிப்பு குழுவினர் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவனுக்கு வந்து படம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியாது, சரிங்களா? அவன் எப்பவும் போல இயல்பா இருப்பான். அவன் சில தவறுகள் செய்வான், நல்லது செய்வான், ஆனா அவனுக்கு தெரியாது அவனை படம் பிடிக்கிறாங்கன்னு. கடைசியா அதுல இருந்து அவன் வெளியே வர்றதாக அந்த பட காட்சி இருக்கும். அப்ப நமக்கு என்னன்னா, நம்மளை சுற்றியும் அப்படி ஒரு கேமராவை இயற்கை, பிரபஞ்சம், இறைநிலை வைத்திருக்கு. அது நமக்கு தெரியல, சரிதானுங்களா? நீங்க உண்மையாலுமே யோசித்து பாருங்களேன், நமக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குதுன்னா நம்ம ஏதாவது ஒரு சொல்லு தப்பா சொல்லுவோமா? ஒரு செயல் தப்பா செய்வோமா? ரோட்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு யூரின் அவசரமா வருது, சரிதானுங்களா? அப்போ இல்ல, ஒரு எச்சில் துப்பணும், சாதாரணமா எடுத்துக்கோங்க, ஒரு எச்சில் துப்பணும், உங்களை ஒரு கேமரா வாட்ச் பண்ணிட்டே வருது, நம்ம எச்சில் துப்புவோமா தேவையில்லாத இடத்துல, சரிங்களா? அப்ப ஏன் அது நடக்கமான இது அப்படின்னா, என்னை ஒருத்தங்க கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கண்காணிக்கிறது மட்டுமில்ல, அதுல தப்பு பண்ணா தண்டனையும் உண்டு, சரிதானுங்களா? அதுல தப்பு பண்ணா அங்க தண்டனையும் கொடுக்கப்படும்னு வச்சுக்கோங்க, இன்னும் அவேர்னஸ் ஆயிடுவோம். ஒரு பக்கம் கேமரா இருக்குதுங்கிறது ஒரு பக்கம், அதே சமயம் நீங்க அதுல தப்பு பண்ணா தண்டனையும் கொடுத்துருவாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு அலர்ட்டா இருப்போம், சரிதானுங்களா? அப்ப அந்த அலர்ட்டுக்கு பேர் தான் அவேர்னஸ். நமக்கு அந்த அவேர்னஸ் இப்ப இல்லை, நம்ம லைஃப் முழுக்க அது இல்லை. அதனால நம்ம லைஃப்ல வார்த்தைகளை தாறுமாறா பயன்படுத்துறோம். பொதுவா நல்லா சொல்றேன், புரிந்து கொள்ளணும், இறைவன் இந்த பிரபஞ்சத்துல நம்மளை ஒரு நிலையில இருக்க வச்சிருக்கான். நம்ம கிட்ட இருந்து எப்பொழுதுமே ஒரு அலை பிரபஞ்சம் முழுக்க போயிட்டே இருக்கு. இது நீங்க நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் பிரபஞ்சம் முழுக்க நம்மள்ட்ட இருந்து ஒரு அலை போயிட்டே இருக்கு. நம்ம கருமயத்திலிருந்து ஒரு அலை போயிட்டே இருக்கு. அது நீங்க என்ன நினைத்தாலும் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப இறைவன் நமக்கு இந்த உடல் உயிர் மனதை கொடுத்து நீங்க நல்லது நினைங்க, நல்லது சொல்லுங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அது பிரபஞ்சம் முழுக்க ஒரு நல்ல தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு கருவியை இந்த உடலை உயர மனதை இறைவன் கொடுத்துருக்கான். அப்ப இதன் மூலமாக நாம செய்யற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லக்கூடிய சொல்லும், ஒவ்வொரு எண்ணமும் அது நம்மையும் பிறரையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். அதற்கு பேரு புண்ணியம் என்று பெயர், சரிதானுங்களா? இதே நம்முடைய எண்ணத்திலேயோ சொல்லலையோ செயல்லையோ ஒரு தவறு நிகழுமானால் அதுதான் பாவம் என்று பெயர், சரிங்களா? அது நம்மளையோட மட்டும் நிக்காம இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி பிரபஞ்சத்திற்கே ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது மாறிவிடுது. இப்ப பிரபஞ்சத்திற்கு தீமை கொடுக்கிற ஒரு விஷயம் நம்ம கருமயத்துல பெரும் பாவமாக பதிவு செய்யப்படுகிறது. சரி, அந்த விதத்துல நாம சொல்ற சொற்களுக்கு வலிமை இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்ப எவ்வளவு பேரு நம்மள சார் நான் 100% நல்ல சொற்களை தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை.
நிச்சயமா இல்ல, நான் இல்ல, நீங்க எப்படின்னு தெரியல. நான் 100% நல்ல சொற்களை பயன்படுத்துறதில்ல. சில தேவையற்ற சொற்களையும் என்னோட வாழ்க்கையில நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. நான் என்னென்ன தேவையற்ற சொல்ல பயன்படுத்துறேன், யார் யாருக்கிட்ட பயன்படுத்துறேன், எதற்காக பயன்படுத்துறேன், இதையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்தந்த சொற்களை பயன்படுத்துறேன், இது இந்தெந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும். சரிதானுங்களா? அதாவது ஒரு புத்தகம், நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகம் படிக்கலாம். இப்ப நான் அந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், வானத்தை வசப்படுத்தும் வார்த்தைகள். இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு நூல் தான், சரிதானுங்களா? ஆனா இந்த வார்த்தைகளினுடைய ஆற்றலை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூல், வானத்தை வசப்படுத்தும் வார்த்தைகள்னு சொல்லிட்டு பேராசிரியர் எம் ராமலிங்கன் ஐயா அவங்களோட விஜயா பதிப்பகத்தினுடைய ஒரு நூல். நம்ம எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய நூல்ல இந்த நூலும் ஒண்ணு, சரிங்களா? நீங்க வாங்கி அந்த புத்தகம், அந்த புத்தகத்துல மகரிஷியுடைய நேர்மறையான எண்ணங்கள், சங்கல்பங்கள், வார்த்தைகளினுடைய சக்திகளை பற்றி அவர் விளக்கி இருக்கிறார். ஒரு நல்ல நூல் தான். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி நல்ல ஒரு அற்புதமான தொகுப்பாக தான் அந்த நூலை கொடுத்துருக்கார். ஒருத்தர் நல்ல பதவியில் இருக்கிறார், மகிழ்ச்சியான குடும்பம், ஆனா அடிக்கடி அவருக்கு தலைவலி, இரத்த அழுத்தத்தால பாதிக்கப்படுறார். நல்ல பதவியில் இருக்காரு, மகிழ்ச்சியான குடும்பம், ஆனா அடிக்கடி தலைவலியாலும் இரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷராலும் அவரு பாதிக்கப்படுறார். அவரு ஒரு இடத்துல வந்து அவரோட உடல்நிலை பற்றி பேசுறார். என்ன பேசுறாருங்கிற வார்த்தைய அப்படியே அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க, நான் அதை அப்படியே உங்களுக்கு பதிவு பண்றேன். எனக்கு அடிக்கடி தலைவலி, இரத்த அழுத்தம் வருகிறது, ஏனென்றே தெரியவில்லை. நான் நல்ல பதவியில் இருக்கின்றேன், உள்ளது வீட்டில் பிரச்சனை இல்லை, என்னையே நம்பியிருக்கும் தொழிற்சாலை, எல்லா முடிவுகளும் நான் தான் எடுக்கிறேன். பல சமயங்களில் அதிகாரிகளின் கூட்டம் நடக்கும், குறைந்தது 4 மணி நேரம் தேவைப்படும். சிலருடைய பேச்சை கேட்டால் தலையை விண்ணு விண்ணு என்று தெரிக்கும். இது அப்படி பேசுறார் அந்த கூட்டத்துல போய் அவரு இருக்கிறப்ப. சிலரோட பேச்சை கேட்டா தலை விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும், ஏன் தான் இப்படி பேசுறாங்களோ என்று தோன்றும். சிலர் தொடர்பே இல்லாமல் பேசுவார்கள், ரத்தம் அப்படியே கொதிக்கும், உட்காரவே முடியாது. அந்த மாதிரி கூட்டம் நடந்த அன்றைக்கு நிரம்பவும் சோர்வாக இருக்கும், ரொம்ப சோர்வா நான் இருப்பேன். அந்த மாதிரி கூட்டம் நடக்கிறப்ப ரொம்ப சோர்வா இருப்பேன், எதை சாப்பிட்டாலும் அன்னைக்கு எனக்கு ஜீரணமாகாது. எங்க எம்டி வந்துட்டா அன்னைக்கு மூளை முழுக்க சூடேறிடும், எனக்கு படபடப்புல வயிற்றுல முழுக்க முழுக்க ஆசிட் சுரந்துரும். எம்டி வந்துட்டா எனக்கு என்ன நடக்குன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இப்பெல்லாம் இவங்க கூட என்னால இருக்கவே முடியறதில்ல, சீக்கிரம் இறந்துருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேலையை விட்டு விடலான்னு நினைக்கிறேன். இது அவர் பேசின அந்த சொற்பொழிவு, பேசின உரையை அவர் அப்படியே பதிவு பண்றார். அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் ஸ்டாப் சொல்லிட்டு வகுப்புல இருக்கிற மத்தவங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, அவர் சொன்ன உடலுக்கு எதிரான கருத்துக்களை பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் பேசின வார்த்தையில உடலுக்கு எதிரான சொற்கள் அதை பட்டியலிடுங்கன்னு சொன்னப்ப எல்லாரும் சொல்றாங்க, தலைய விண்ணு விண்ணுன்னு தெரிக்குங்கிறாரு, ரத்தம் அப்படியே கொதிக்குங்கிறாரு, உட்காரவே முடியலைங்கிறாரு, ரொம்ப சோர்வா இருக்குங்கிறாரு, எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலைங்கிறாரு, மூளை சூடேறியுதுங்கிறாரு, படபடப்புல வயிறு முழுக்க ஆசிட் சுரக்குங்கிறாரு, சீக்கிரம் செத்துருவங்கிறாரு. இவரு இதெல்லாம் சும்மா சொல்லல, அப்படியே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒன்றை நீங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நினைத்தாலும் சொன்னாலும் உடனடியாக ஆழ்மனதுக்கு போயிடும்.
இந்த ஆழ் மனதுக்கு போயிருச்சுன்னா அது செயலுக்கு வந்துடும். இவ இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் தான் பிரபஞ்சத்துல. நாம கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி மனதை அமைதி நிலைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றத நீங்க டென்ஷன் ஆகி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது நடந்து போயிடும். பட் டென்ஷன் ஆகிறப்ப நல்லது சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. சரிங்க, ரெண்டுலையுமே ஆழ் மனதுல ரெக்கார்ட் ஆகுற கெப்பாசிட்டி இயற்கை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. சரிதானுங்களா? நீங்க தியானம் பண்ணி ஆழ் மனதுக்குள்ளயும் போகலாம், அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையும் ஆழ் மனதுக்குள்ள போகலாம். அப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில என்னென்னவெல்லாம் யோசிக்கிறோமோ என்னென்னவெல்லாம் பேசுறோமோ அது எல்லாமே நம்ம உடலுக்குள்ள சென்று நமக்கு பல்வேறு விதமான உடல் நோய்களை மனப்பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு அந்த ஆய்வுல கண்டறிந்து அவர் இன்னும் அதை கட்டுரை தொடர்றாரு. நீங்க இப்படி பேசின உடனேயும் ஆழ்மனதுல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு அவர் என்ன சொல்றாரு, படபடப்புல வயிறு முழுக்க ஆசிட்டா சுரக்குது அப்படின்னு சொன்னனையும் இப்ப அந்த உடல் அந்த ஆழ்மனதனுடைய செய்தியாக எதை எடுத்துக்கும்னா, ஓ இவருக்கு ஆசிட் சுரக்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா அந்த அமிலத்தை சுரக்கிற வேலையை அது ஆட்டோமேட்டிக்கா செய்யறக்கு ஆரம்பிக்குது. தலையை வெண்ணு வெண்ணுன்னு தெரிக்கணும்னு தானே சொல்றாரு. சரி, அப்படியே ஆகட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சில நாளுக்கு முன்னாடியும் வந்து நான் ஷேர் பண்ணேன். ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பொருள். எப்பவுமே இந்த பிரபஞ்சம் இறைநிலை நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை 24x லைஃப் டைம் சொல்லிட்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் சொல்லிட்டே இருக்கு. அது என்னன்னா சான்ஸ்கிரிட்ல ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை. இது எப்பவுமே நம்ம வந்து மனதில பதிய வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ததாஸ்துன்னா தமிழ்ல என்னன்னா அப்படியே ஆகட்டும். இப்ப வந்து என்னோட வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், உடனே பிரபஞ்சம் இறைநிலை என்ன பண்ணும், ததாஸ்து அப்படியே ஆகட்டும். எனக்கு வேலையே சரியில்லை அப்படியே ஆகட்டும். எனக்கு ஒரே கடன் தொல்லை அப்படியே ஆகட்டும். எனக்கு உடலே சரியில்லை அப்படியே இருந்த அப்படியே ஆகட்டும். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எப்பொழுதும் வந்துட்டே இருக்கு. சரிதானுங்களா? அப்ப ஜீரணமே ஆகமானது அப்படிங்கிறாரு, எதை சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகமானது. அப்ப ஆகாமலே போகட்டும், அப்படியே ஆகட்டும். இப்படி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் உணர்ந்த ஒவ்வொரு உணர்வுகளும் எண்ணங்களும் அவரோட வாழ்க்கையில உடலிலும் மனதிலும் பல்வேறு நோய்களாக மாற்றம் பெற்றிருக்கிறத அந்த ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, நாம நினைக்கிறோம், பொதுவா நம்ம நினைக்கிறோம், சரிதானுங்களா, என்ன அவன் வந்தாலே ஒரே தலை வலிப்பா அப்படிங்கிறீங்கல்ல, இது ஏதோ நீங்க மேலோட்டமா சொல்ற ஒரு விஷயமா இருக்குது, சரிதானுங்களா? ஆனா அது மேலோட்டமானதல்ல, அது உங்களுக்குள்ள எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆழ்மன் அதை எப்படி எடுத்துக்கும்னா, அவர் வந்துட்டாரு, சரி நீ தலைவலியை உண்டாக்கிடுறதுதான், தலைவலி ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க நினைச்சது என்ன, சொன்னது என்ன, அவன் வந்தாலே ஒரே தலைவலி தான்ப்பா அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஆழ்மனும் சரி அவர் வந்துட்டாரு உடனே தலைவலி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான தலைவலி ஸ்டார்ட் பண்ணிடும். ஏ அவன் பேசினாலே ஒரே டென்ஷன் ஆகுதுப்பா, ஒரு ரத்தமே கொதிக்குதுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ரத்த அழுத்தம் இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன வார்த்தை என்னென்ன மாதிரியான நோய்களை உண்டாக்குங்கிறத பட்டியலிடுறாரு அந்த ஆசிரியர். அவன் பேசினாலே எனக்கு ரத்தம் கொதிக்குது அப்படின்னீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பிபி வரும், நோ டவுட். அவன் பேசின வார்த்தை என்னால ஜீரணிக்கவே முடியலப்பா, அப்படி ஒரு பேச்சு பேசிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு கன்ஃபார்மா அஜீரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்று கடுப்பு, சரிங்களா, வேதி போகும். நீங்க சொன்ன வார்த்தை தான், அவர் பேச பேச வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்குப்பா சொல்றமா. அப்ப அதிகமா அங்க அமிலம் சுரக்கும், ஜீரண உறுப்புகள்ல பல நோய்கள் வரும், இரத்த சம்பந்தமான நோய் வரும்.
அந்த சத்தம் தலையில அப்படியே சம்மட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு, தலைய வெடிச்சிடற மாதிரி இருக்கு. தீவிரமான தலைவலியும் காது வலிக்கான நோயும் வரலாம். இப்படியே நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு அல்சர் வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு அல்சரும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். அங்க உட்காரவே முடியாதுப்பா. ஐயோ, அந்த இடத்துல உட்காந்தானே உடம்பு முழுக்க அப்படியே வலி எடுத்துரும். இப்படி நீங்க சொல்ற சொல் உங்க உடல் முழுக்க வலியையும் தசைகள் தொடர்பான நோய்களையும் ஏற்படுத்தும். அதை பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம், இரத்த அழுத்தம், இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை பார்த்தாலே ஒரு எரிச்சலா இருக்குப்பா, அப்படி சகிக்கல. அப்படின்னா சொறி, சிரங்கு, அமில சுரப்பு, தலைவலி, இரத்த அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு கழுத்தறுப்பு கேஸுப்பா, வந்தானா அரு அருன்னு அறுப்பான். அப்படின்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு கழுத்து வலி, தொண்டை வலி, காது வலி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் சொன்ன வார்த்தையில அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னா, நீங்க ஆடி போயிட்டா நரம்பு தளர்ச்சி வந்துடும், ரத்த அழுத்தம் வந்துடும், சரிங்களா, வயிற்று வலி, காது வலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டா காது தீஞ்சு போயிடும், காது வலி, தொண்டை வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் செத்தே போயிட்டேன்ப்பா அந்த ஒரு க்ஷணம். அப்படின்னா பல்வேறு உடல் உபாதைகளும் இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை பாக்குறதுக்கே நான் விரும்பலப்பா. கண்ணு நோய் நீங்க பாக்குறதுக்கு தான் விரும்பல, கண்ணு போச்சா, மன உளைச்சல், கண்ணு நோயும் மன உளைச்சல் வந்துடும். நீங்க தான் பாக்குறதுக்கு விரும்பலையே. உங்க கூட இருக்கிறதுக்கு செத்து போலாம், இது அடிக்கடி நாம சொல்ற டைலாக். அப்ப உடல்ல பல்வேறு உபாதைகளும் பல தொற்று நோய்களும் உங்களுக்கு உருவாகும், சரிதானா? அந்த இடத்துல இருந்தாலே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, சரிதானா? நுரையீரல் உபாதை வரும். நான் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆழமான சிந்தனைக்கு எடுக்கும். இந்த பேச்சுக்குள்ள எத்தனை விஷயங்களை நாம பதிவு பண்ணி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறேன்னு பாருங்க. நான் ஏன் அதுல போட்டிருக்கிற அத்தனை சென்டென்ஸையும் உங்களுக்கு படிச்சு காமிச்சு அப்படின்னா, இதுல ஒன்னாவது நீங்க பயன்படுத்துறதா இருக்குமோ அப்படிங்கிறதுனாலதான் நான் அது எல்லாத்தையுமே படிச்சு காமிக்கிறேன். நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அவன் உருப்படவே மாட்டான், சரிதானுங்களா? ஒருத்தரை பத்தி நம்ம என்ன பேசுறோம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு சரி அது வேண்டாம். இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளை என்ன நினைக்கிறது தான் உயர்ந்த நுட்பங்க, அதுக்கு மேல நுட்பம் உலகத்திலேயே கிடையாது. பட் நம்ம சொல்லையாவது கவனிப்போமே இல்லையா, ஒரு நம்ம பேசுற சொல்லையாவது கொஞ்சம் கவனிப்போமே. என்ன வார்த்தையை பேசுறேன்னு நமக்கே தெரியல இல்லையா? அப்ப நான் இப்ப பேசுறத ரெக்கார்டு பண்ணி நானே போட்டு கேட்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி, நாம எப்ப பேசினாலும் வேணா செல்ஃப் ஒரு நாளைக்கு அப்படிதான் பண்ணி பார்ப்போமே, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணி பா, ஏதாவது பேசுறேன்னா உடனே செல்போன் எடுத்து ஒரு ரெக்கார்டு போட்டு பேசுறேன். இந்த யாரடி நீ மோகினில, நயன்தாரா வந்து கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. அப்ப தனுஷ் வந்து கண்ணாடி முன்னாடி அவங்கள போய் நின்று சொல்ல சொல்லுவார். நயன்தாரா மூஞ்சிக்கே அந்த மூஞ்சி பார்க்க முடியாது, குரங்கு மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம மூஞ்சியெல்லாம் எங்க போய் பார்க்கறது? இதுதான் தற்சோதனை, சரிதானுங்களா? நம்மளோட முகத்தை நாமளே பார்த்தா நமக்கே அது ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு நம்ம பார்க்காம இருக்கிற மாதிரி, அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு மாற்றம் வர்ற மாதிரி, நாம பேசுற சொற்கள் எப்படிப்பட்ட சொற்களாக இருக்கிறது? வள்ளுவர் சொல்லுக்கு ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார், சரிதானுங்களா? அதை நம்ம எடுத்து ஆழமாக சிந்திக்கணும். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற், சரிதானுங்களா? இனியதாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கும்போது இவன் இனிமையற்ற சொல்லை சொல்லுவது எப்படி இருக்கு அப்படின்னா, பழங்கள் இருக்கிற இடத்துல காய் எடுத்து தின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிறார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இனிமை, அதாவது நாலு மிகப்பெரிய
அறமற்ற செயல்ல இன்சொல் ஒன்றும் சொல்றாரு வள்ளுவர். இந்த உலகத்துல அறத்துக்கு புறம்பான செயல் நாலு அப்படிங்கிறப்ப சரிதானா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் அப்படின்னு ஒரு குறள். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி என்றால் சினம், இன்னாச்சொல் என்றால் தீய சொல். அப்ப அந்த சொல் பயன்பாடு அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொள்ளும் நண்பர்களே. ஒரு சொல்லை வைத்து நாம வெல்லவும் முடியும், ஒருவனை கொல்லவும் முடியும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு சொல் எடுத்து நாம ஒரு மனிதனை வெல்லவும் முடியும், ஒரு மனிதனை கொல்லவும் முடியும். நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். அதாவது நாம சர்வசாதாரணமா பேசுற ஒரு சொல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்திற்கு அது நேரடி வகுப்புகள்ல வேற ஒரு செயல், ஒரு செயல் மூலமா இன்னைக்கு உங்க கூட இந்த சிந்தனையோட நான் உரையை நிறைவு செய். அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க. இப்பதான் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு, இன்னொரு குழந்தை ஒரு 4 வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நல்ல குடும்பம், அவர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாரு, அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறாரு, அவர் அந்த கம்பெனியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீண்ட கால நண்பர், ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் நண்பர். அப்போ திடீர்னு இந்த குழந்தைகளோட குடும்பத்தோட இருக்கிறவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுறதுல தலையில அடிபட்டதால உயிர் போயிருது. இப்போ அவர் உயிர் இழந்துட்டார். அவங்களுக்கு பெரிய சொந்த பந்தம்னு யாரும் பெரிதாக இல்லை. அந்த பொண்ணு தனியா இருக்குது, குழந்தைகளோடு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வெளியில உலகம் தெரியாது. அப்ப வேற யாரும் உதவிக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவருடைய நண்பர் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறார். அவரோட நிறுவனத்திலேயே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா அதுக்கு ஒரு கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி, அந்த குழந்தை பிற்காலத்துல 5வது வகுப்புக்கு ஸ்கூல் போறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இதெல்லாம் பாக்குறது இந்த சமுதாயம். இப்ப இந்த சமுதாயம் அவங்கள பத்தி என்ன சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த சமுதாயம், அந்த சமுதாயம் கெட்டு கிடக்கிறதால அதனோட பார்வை கெட்டு கிடக்கு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் அவங்களுடைய மனம் கெட்டதால தேவையில்லாத பல விஷயங்களை அந்த இடத்துல பேசுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன பேசுவாங்கன்னு? நான் சொல்ல தேவையில்லை. சரி, ஏதோ ஒரு அவசரத்துக்கு அந்த பொண்ணு எங்காவது வெளியே போகணும்னா அவர்கிட்ட அண்ணான்னு கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுதான் போகுது, கொண்டு வந்து விடுறாரு. இதெல்லாம் நடக்குது. பாக்குறப்ப 1000 பேர் 1000 விதமா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். சரிதானுங்களா? நாமளும் அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஏதோ பெரிய ஹைஜீனா இருக்கிற மாதிரி நினைத்து கொள்ள வேண்டாம். நாமளும் அந்த பேசுற கூட்டத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கோம். சரிதானுங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, அந்த தகவல் அப்படியே எல்லா பக்கம் பரவுது. ஒரு நாள் அந்த பெண்ணினுடைய காதிலே அந்த தகவல் விழுகிறது. உன்னை பற்றி இப்படி தப்பா பேசுறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கணவனை இழந்த துக்கம், இப்ப வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், சரிதானுங்களா, இது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த பெண் பெரிய அளவுல மன அளவுல பாதிக்கப்பட்டு அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். ரெண்டு குழந்தையும் விட்டுட்டு அவ வந்து தற்கொலை செய்து கொள்றாள். அப்போ இந்த கொலைக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தா, இந்த தேவையே இல்லாம பேசினாங்க பாத்தீங்களா, அவங்கதான் காரணம். சரிதானா? தேவையில்லாத ஒரு வார்த்தை, அதனாலதான் சொல்லுவேன்,
அது ஒரு கொலைக்கு சமம். சரிங்களா, நம்ம தேவையில்லாம பேசுற ஒரு வார்த்தையில ஒரு கொலை கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானுங்களா? அதனால ஒரு ஞானி எப்பவுமே ஒரு பாலிசி வச்சிருப்பார். இதை பத்தியும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேசிட்டே இருக்கிறனும். சரி, அப்போ ஒரு சீடன் அவர்கிட்ட வந்து, குருவே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஓடி வந்தேன் அப்படிங்கிறார். அவரு குரு சொல்றாரு, இருப்பா இருப்பா இருப்பா, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்ல வந்த செய்தியை சொல்லு அப்படிங்கிறார். சரிங்க குருவே, நீ சொல்ல வந்த செய்தி உண்மையான செய்தியா? இப்ப யார் நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நாம கேட்க வேண்டிய கேள்விதான் அந்த குரு சொல்றாரு, நீ சொல்ல வந்த செய்தி உண்மையான செய்தியா? அதுக்கு அந்த சிஷ்யன் சொல்றான், தெரியல சாமி, மற்றவங்ககிட்ட இருந்து அந்த செய்தியை நான் கேட்டேன், அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். அப்ப நீ சொல்ல வந்த செய்தி உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா சாமி, உண்மை இல்லாம கூட இருக்கலாம். அப்ப உண்மை இல்லாத நீ சொன்னா நீ ஒரு பொய் பேசுறவனா மாறிடுவில்லையா? ஆமா சாமி, நான் பொய் பேசுறேனா மாறிடுவேன். சரிதானுங்களா? நீ சொல்ல வந்தது உண்மையான செய்தினா கூட அதை உன்னால சந்தோஷமா பிரியமா அதை உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சாமி, அதை என்னால் அப்படி சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அது உண்மையாகவே இருந்தாலும் அந்த செய்தியை நீ எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். சரிங்களா? நம்ம பேசுறதுல 90% உண்மையினே தெரியாம தான் பேசுறோம், மிச்சிருக்கிற 10% அதை கஷ்ட உணர்வோட தான் பேசுறோம். அப்ப நம்ம பேச்சு எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும். கேட்பதற்கு நல்லா இருந்தாலும் சரிதானுங்களா, உண்மை அல்லாததையும் சரிதானுங்களா, உண்மையாகவே இருந்தாலும் நல்லா இல்லாத விஷயங்களையும் நாம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சனாதன தர்மம் நமக்கு போதிக்கிறத அந்த நூல் ஆசிரியர் அந்த நூல்ல குறிப்பிடுறார். உண்மையை சொல், பிரியமாக சொல். உண்மையை பிரியமாக சொல்ல இயலவில்லை என்றால் அப்படிப்பட்ட உண்மையையும் சொல்லாதே. உண்மையை சொல்லுங்க, அதைய பிரியமா சொல்லுங்க. உண்மைய பிரியமா சந்தோஷமா சொல்ல முடியலன்னா அப்படிப்பட்ட உண்மையையும் நீங்க சொல்லாதீங்க. கேட்பதற்கு பிரியமா இருக்கிறதால கூட உண்மை இல்லாதத சொல்லாதீங்க. இதுதான் சனாதன தர்மம் என்று மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டதாக அந்த நூலாசிரியர் சொல்றார். இதுல வந்து நமக்கு மிகப்பெரிய பாடம், ஆசிரியர்களுக்கு நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கு. அதனால நம்ம பேசுற சொற்களை நாம் இன்றிலிருந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம் உடல் உள்ளுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, நம் குழுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? அப்போ அந்த சொல்ல பிடிச்சா நம்முடைய எண்ணத்தை பிடிச்சிடலாம். என்னோட ஒரு சிந்தனை, சொல்ல பிடிச்சம் நம்ம எண்ணம் எப்படி இருக்குன்னு பிடிச்சிடலாம். சரி, அப்ப சொல் மாற்றம் அடைந்தால் நம்ம எண்ணத்தையும் நம்மளால மாற்ற முடியும். அதனால இதுல நம்ம வந்து சரியான சொற்களை முறையாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நம்முடைய சொற்களில் கவனம் செலுத்துவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானமோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ 150 பேர் உள்ள இருக்கீங்க இல்லையா?